வணக்கம் நேர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சாட்டர்டே ரேண்டம் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் வந்து நான் ஃபுல்லாக ஒர்க் போயிட்டு வந்துட்டேன். வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஈவினிங் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பையன் ஸ்கூலில் வந்து புக்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் வேலைக்கு போனதுனால என்னால் போய் வாங்க முடியல, ஸோ ஹஸ்பண்ட் தான் போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன புக்ஸு என்ன எதுவும் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. என்ன மாதிரி நோட்டு, என்ன புக்ஸு, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு இதை வாங்கி இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். முந்தி பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு கட்டப்பையில் வந்து அவங்க ஸ்கூல் நேம் பிரிண்ட் பண்ணி புக்ஸ் எல்லாம் தருவாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக கலர்ஃபுல்லாக ஒரு காம்பேக்டாக ஒரு அட்டைப்பெட்டியில் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணால் இதுதான் லாங் சைஸ் நோட், ஃபுல்லாமே நோட்டு தான் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முந்திலாம் வந்து இங்கே ஏதாவது அச்சீவர்ஸ் இல்லை கிரிக்கெட் பிளேயர் அவங்களோட ஃபோட்டோஸ் போட்ட ஒரு ஃப்ரண்ட் பேஜ் தான் இருக்கும். பட் இப்போ வந்து பேட்டர்னே மாற்றிருக்காங்க ஒயிட் வித் ப்ளூன்னு. ஸோ நோட் இத்தனை நோட்டையும் கொண்டு போகணும் பசங்க. இல்லாமல் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லாங்குவேஜுக்கு வந்து கொஞ்சம் ப்ரையாரிட்டியாக நம்ம இதை சேர்க்கலான்னு எனக்கு லைட்டாக ஒரு ஐடியா இருக்குது எனக்கு எப்பயும். ஸோ இப்போ பார்க்கும்போது அது ரிலேட்டடாகவே வந்து புக் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த புக் வந்து ரொம்ப ஒர்க்கான புக்காக தான் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போயே பசங்க வந்து இதெல்லாம் கற்றுக்குவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரெக்கார்ட் நோட், மேக்ஸ்க்கெல்லாம் ரெக்கார்ட் நோட்டு நான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சயின்ஸ் ரெக்கார்ட் நோட் இருக்கிறதுல இந்த நோட்டு தாங்க ரொம்ப பெருசாக இருக்குது. சயின்ஸ் ரெக்கார்ட் நோட் என்ன பேஜஸ்ன்னு தெரில, ஆனால் நல்லா நிறைய பேஜஸ் இருக்குது. அடுத்து வந்து தமிழ் புக், இது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி புக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கில் எஜுகேஷன் இந்த புக் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பையன் வந்து இன்ஜினியரிங் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான்னா என் மைண்டில் ஃபஸ்ட்டு நார்மலாக இந்த மெக்கானிக்கலு இந்த IEEE. அடுத்த புக் பார்த்தீங்கன்னா சயின்ஸ், சயின்ஸ் புக். இது வந்து ஜியாகிரஃபி புக். அடுத்து எக்கனாமிக்ஸ் புக். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் புக், சிவிக்ஸ் புக்காக இருக்குப்பா. அடுத்து சப்ளிமெண்ட்ரி புக், இது இங்கிலீஷ் புக் தாங்க. இது வந்து சயின்ஸ் மேக்ஸ் லேப் ஆக்டிவிட்டி புக், மேக்ஸ்க்குன்னு வந்து லேப் ஆக்டிவிட்டி புக் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லேப் புக், மேக்ஸ் லேப் புக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாமே வந்து லெசன் வைஸை வந்து ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய டைக்ராம்ஸ், ஜாமெண்ட்ரி இதுதான் நிறைய இருக்குது, கிராஃபும் இன்க்ளூடட். அதுக்கடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஷீட்ஸ்லாம், ஒர்க் ஷீட்ஸ் மாதிரி ஷீட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க பசங்க ஒர்க் அவுட் பண்ண. கிராஃப் ஷீட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் புக், மேக்ஸ் புக் மட்டும் குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சயின்ஸ் லேப் ஆக்டிவிட்டி புக், நியூட்டன் தேர்டு லா. நிறைய வந்து பசங்களுக்கு சயின்ஸ் ரிலேட்டடாக லேப் புக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நினைக்கிறேன் இந்த புக்ஸ் எல்லாம். பசங்க நிறைய கற்றுக்கலாம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி புக் இதில் இருக்கு. இதில் அடுத்து லேபிள், லேபிள் கொடுத்துருக்காங்க. இதுவும் என்ன லேபிள், அது எத்தனை நோட் எத்தனை புக்கு அது கவுண்ட் பண்ணி ஸ்கூல்லே லேபிள் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கெட்சு, ஸ்கேல், பென்சில், ரப்பர், எவ்வளோ பிரிச்சு, ஷார்ப்னர். முந்தையெல்லாம் இந்த க்ளோஸ்டால் வராது, நார்மலாக ஒரு குட்டி ஷார்ப்னர் இருக்கும். பட் இப்போ வந்து க்ளோஸ்டாக கொடுத்துட்டாங்க. கிளாஸில் யாருமே வந்து இந்த ஷார்ப் பண்ணி அந்த வேஸ்ட்டு கீழே போடக்கூடாதுன்னு க்ளோஸாக கொடுத்துட்டாங்க. அடுத்து ஒரு பேப்பர் வந்து புக் பில், இது வருஷம் வருஷம் கொடுக்குறது தான். இல்லை என்னென்னா என்னென்ன புக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க, என்னென்ன வந்து ஸ்டேஷ்னரி, என்ன எத்தனை நோட்டு கொடுத்துருக்காங்கன்றது, அதே மாதிரி இஷ்யூடு பை யார் இஷ்யூ பண்ணால், அதுக்கப்புறம் ரிசீவ்டு பை யார் ரிசீவ் பண்ணியிருக்கா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்குது. இதில் எல்லாமே வந்து டிக்காக தான் இருக்குது. ஒரு இது மட்டும் வந்து ரவுண்ட் பண்ணியிருக்காங்க, ஆஸ்வெல் கியூ புக், கொஷின் பேங்க், கொஷின் பேங்க் புக் வந்து தருவாங்க போல்.
அது மட்டும் ரவுண்டில் இருக்குது. ஆக்சுவலாக மேபி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த புக்கை அவங்க இஷ்யூ பண்ணலாம். புக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு யோசித்தேன். ஆக்சுவலாக ஹஸ்பண்டுக்கும் ஆஃபீஸ்க்கு லீவு தான், ஸோ வீட்டில் தான் இருந்தாங்க. அப்போ ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் ரெண்டுமே பண்ணலான்னு ப்ரெட் அல்வா ப்ளஸ் வாழைக்கா பஜ்ஜி இந்த ரெண்டு ஸ்நாக்ஸும் அந்த சாட்டர்டே வந்து பண்ணினேன். ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பசங்க வந்து சைக்கிள் ஓட்ட போகிறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே, வெராண்டாவில் கூட ஓட்டினா ஓகே தான்னு வெராண்டாவில் சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. தனியாக மூத்த பையன் ஓட்டினா, அடுத்து ரெண்டாவது பையனை பின்னாடி வச்சு அழகாக டபுள்ஸ்லாம் ஓட்டினான். இதை பார்த்துட்டு எனக்கும் ஏன் நம்மளும் ஓட்டக்கூடாது அந்த மாதிரி திங்க் பண்ணேன். ஏன்னா வந்து நான் சைக்கிளை தொட்டு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு, நான் சைக்கிள் அதுக்கப்புறம் ஓட்டவே இல்லை. காலேஜுக்கு ஃபுல்லாமே வந்து ஸ்கூட்டியில் தான் நான் ஓட்டிகிட்டு போனேன். ஸோ இதில் கொஞ்சம் சைக்கிள் ஓட்டலாம், நம்மளும் ஓட்டலாம் அப்படின்ட்டு ஓட்டினா எனக்கு பேலன்ஸ் சுத்தமாக கிடைக்கல. ரொம்ப 20 வருஷம் ஆனதுனால எனக்கு வந்து அந்த பேலன்ஸிங் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பையனும் வாங்க வாங்க இப்படி ஓட்டுங்க அப்படி ஓட்டுங்கன்னா எனக்கு ரொம்ப பப்பி சேமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு ரொம்ப கொஞ்சம் அங்கங்கங்கே காலை வச்சு 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 ஒரு வழியாக வந்து அந்த பேலன்ஸிங் கொண்டு வந்து ஊட்டிட்டேன். அப்புறம் சைக்கிள்லாம் ஓட்டி முடித்ததுக்கப்புறம் ரொம்ப நாளாக வந்து நான் வேட்ரப் டூர் போகணுன்ட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரின்ட்டு கொஞ்சம் டைம் நேற்று இருந்ததுனால ஸோ அந்த டூரும் நேற்று வந்து ஷூட் பண்ணோம். அடுத்து வந்து நானும் என் மூத்த பையனும் செஸ் விளாண்டோம். நாங்கள் எப்பயுமே வந்து ஒரு இந்த 8:30 இந்த டைமில் தான் உட்காந்து விளாடுவோம். அதுவும் இந்த பால்கனியில் தான் உட்காந்து விளாடுவோம். அந்த விளாடும் போதே அந்த வண்டி போகிற எல்லா சவுண்டும் நல்ல ஒரு காற்று இதோடு ரெண்டு பேர் உட்காந்து விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.